வசதிக்கும் சரி நிலவரியும் சரி கரண்ட் பில்லும் சரி தண்ணியும் சரி எல்லாத்துக்கும் வரி நாங்கள் கொடுக்குறோம். அந்த வரியில் மிச்சப்பட்டது தான் நீங்கள் கொடுக்கும் வசதி அவ்வளவு முடியாது. அதனால தான் நான் சொன்னேன் வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன் 2005 சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா நம்மளை போல ஏழைகளுக்கு ஊழல் தேவை இல்லை, ஊழல் இருக்கிறனால தான் வறுமை அதிகமாகுது. வறுமை இருக்க இருக்க தான் இந்த தேர்தல் நேரத்தில் வேணுமா கேபிள் டிவி இலவசம் வரும். திரும்ப ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு கேஸை போட்டு நிறுத்திடுவார். அது வரைக்கும் சும்மா ஒரு 10 நாளை அது கூட பொறுக்க மாட்டார், 10 நாளைக்கு விடுறாரு என்ன எனக்கு தெரியாது. எனது கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்துச்சார். அப்படி தான் ஒரு போடுறார். இவர் சொல்கிறார், என்னுடைய ட்ரஸ்டில் இருந்து நான் கொடுத்தேன், 60 வருஷமாக நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. 2005 அப்புறம் தான் நீங்களே பண்ணுறீங்க. சன் டிவி பிரித்தோன்னு பங்கு பிரித்து கொடுத்தோன்னு தாங்க நான் கொடுக்குறேன். அதுவும் மோகன்ராஜ் அவர்கள் சொன்னபடி உங்கள் கதைக்கு யாருங்க 50 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க? யார் அதோட தயாரிப்பாளர்னா மார்ட்டின் அன்கோங்கிறவர் தான் இன்னைக்கு ப்ரொடியூசர். ஏனென்றால் அந்த பிளாக் மணிலாம் ஒயிட்டாக மாத்திரக்காக இவர் வச்சுருக்காரு, அவ்வளோதான். இதை நான் சொல்லலை, பத்திரிகையிலே மற்றவர்களையும் போட்டுக்கிட்டு. ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, உடனே அவர் முரசில் விஜயகாந்துக்கு இப்போ படம் ஓடலை, ஓடாட்டி என்ன உங்கள்கிட்ட வந்து ஃபைனான்ஸு கொண்டு வந்து நிற்கலையே, உங்கள் பிள்ளைகளை வந்து உங்கள் பேர பிள்ளைகளை படம் எடுன்னு சொல்லலையே, நீங்கள் கால்ஷீட் நாங்கள் கேட்டு கொடுக்கல. அப்புறம் எதுக்கு இவர் எப்படி எப்படிலாம் ஏமாத்துவார்னா, எனக்கு தமிழ்னா உயிரும்பார். சரி, அதுக்கு என்ன பண்ணுறேன், தமிழ் பேரை வையா அப்படிம்பார். ஆனால் அவர் பேரைங்க ரெட் ஜெயின் மூவிஸ், சிகப்பு பூதன் வச்சுக்கங்களேன், உங்களை யார் வேணான்னா கிளவுட்ஸ் நயன். யார் மதுரையில் இருக்க அழகிரியோட பையன், இவருடைய பேரன் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது மேகம் 9 வையுங்களேன், உங்களை யார் வேணாம்னா அது வைக்க மாட்டான். ஸ்டாலினை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு ஸ்டாலின் கலைஞர் வச்சாரு, ஏன் உங்களுக்கு தமிழில் பேர் வைக்கல? உடனே ஒரு சார், இல்லை எனக்கு வச்சது இது காரண பெயர். என்னையா காரணம், அடுத்தவங்களுக்கெல்லாம் காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க, அப்பா அம்மா காரணம் இல்லாமலே வச்சுருக்காங்க. சரி, அப்படி என்றால் உங்களுடைய மனைவி யாருக்கு? துர்கா ஸ்டாலின்றத ஏன் சாந்தி ஸ்டாலின் நீங்கள் மாத்திரம் மாற்றிக்கிட்டீங்க? கேட்டால் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கையில், அதனால தான் மாற்றுனேன். ஆனால் தினந்தோறும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவங்க சாமி கும்பிட்றத படம் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் போய் திருவாரூரில் அப்படியே உட்காந்துருக்கேன் பாரு, ஊதுபத்தி எரியும், பழம் இருக்கும், எல்லாமே இருக்கும், இவர் சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. ஏன் ஊதுபத்தி எரியுது? எல்லாரும் கேட்டால், அழகிரிலேருந்து எல்லாரும் கேட்டால், எங்கள்கிட்ட குலதெய்வமானதுக்காக நாங்கள் போனேன் தான் திருக்கோவிலைக்குமா. கேட்டால் என் மனைவிமார்க்கு போனாங்க, நான் கூட போய் சும்மா நின்றுக்கிட்டேம்மா, போயிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. ஆக இப்படிப்பட்டவங்க தான் இவங்க. நான் என்ன சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு 50 வயசை தாண்டிடுச்சு, இப்போ பேரை மாற்றினேன் என்ன தப்பாக போச்சா? தமிழ் பேர் வைங்களேன். ஒருத்தர் தான் அப்பாவுக்கு பேரை மாற்றிக்கிட்டே இன்றைக்கி பேர் வச்சுக்கிட்டு இருக்கா தைரியமாக? பேர் பெத்த அப்பாவுக்கு பேர் வச்சது யாராவது பார்த்துருக்கீங்கன்னா? ஒரு ஆள் வச்சுட்டு தைரியமாக பேச, பெத்த பிள்ளைக்கு தானே உங்களை பேர் வைக்க சொல்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்கு? ஆக இதையெல்லாம் சொன்னாலும் விஜயகாந்த் பைத்தியக்காரன், விஜயகாந்த் முட்டாள், விஜயகாந்த் பைத்தியக்காரனா முட்டாளா என்பது தெரியாது, அது பொறுத்திருந்து பாருங்கள். விஜயகாந்த் பைத்தியக்காரனா முட்டாளுங்கிறது பின்னாடி தெரியும். ஏன்னா எல்லாரும் கேட்டால் சொல்லுவாங்க, இன்னைக்கு அவர் மேலே பூச்சிக்கொல்லி மருந்து கோதுமை பெற ஊழல் வழக்கில் சர்க்காரி அக்கம்சில் இன்னைக்கு தீர்ப்பு இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிடிச்சு கொடுக்கும் பொழுது அப்போ சர்க்காரி அக்கம்சன் என்ன தெரியுமா சொல்லிச்சு, விஞ்ஞான முறையில் ஊழல் செய்துள்ளார். அப்போ எம்ஜிஆர்கிட்ட கேட்டாங்க, இடங்க மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நம்ம கொடுக்கணும், விட்டுருங்க அப்படின்னு. ஆக அவருக்கு இருந்த பெருந்தன்மை என்னன்னு பாருங்க, மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, அதனால் இவர் பார்த்தா போன ஆட்சியை பார்த்தியா, அந்த ஆட்சியை பார்த்தியா, நீ செய்யப்பா, அதுக்கு தானே மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நீ ஆட்சியில் என்ன பண்ணுறீங்கன்னா சொல்ல மாட்டார். திசை திருப்புவார், அவங்கள பார், அவங்கள பார், அவங்கள பார். என்னதான் பண்ணுறது, இதோட சேர்ந்த காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்துருக்கும்,
என்ன பண்றது? அவங்களும் இதே மாதிரி தான். ஏன்பா ராஜா அதில் வந்து ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்திருக்குன்னா பாரதிய ஜனதா ஆச்சிருந்து எங்க எங்க பிஜேபி அதான் மூடு கட்டிட்டோம், நாங்கள் தான் ஓட்டு உங்களுக்கு தானே போட்டிருக்கேன், நீங்க சொல்லுங்கன்னா சொல்றது ஆள் அழகி சண்டை. ராமாயணத்தை மாத்திரம் சொல்லுவீங்க, கோடிட்டு காட்டுவீங்க. சீதை தன்னை கற்புடையவள்னு சொல்லும் போது அவங்களே நெருப்பு வச்சு குதிச்சுக்கிட்ட போறாங்க, குதிச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் கற்புடையவன் நிரூபிச்சிருங்களேன், குதிச்சிருங்களேன். என்னன்னாலும் வாடா, மடியில கனம் இல்லை, எனக்கு வழியில பயம்லன்னு சொல்லிட்டு போங்களேன். அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாராளுமன்ற கூட்டுக்குழு வச்சாலும் எந்த குழு வச்சாலும் வா அப்படின்னு தான் சொல்லணும். அதை பேசுறது கிடையாது. இவர் எதையாவது திசை திருப்புவார், கேட்டா உடனே ஜாதி எழுப்பார். அவர் தலித்துங்கிறனால மேல கேச போடுறீங்க. நான் தவறாக சொல்லவில்லை, அந்த இனத்திற்கும் அந்த மக்களுக்கும் பெருமையை தேடி கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கும் பெருமையை தேடி கொடுத்தார், அந்த மாதிரி பெருமையை தேடி கொடு. அதே மாதிரிதான் ஜெகஜீவன் ராமன் அவர்கள் தலித் இனத்தை சேர்ந்து வந்தாலும் 33 வருஷம் ஜெயிச்சார், மந்திரியாக இருந்தார். அவரும் தன் இனத்திற்காகவும் தன் நாட்டுக்காகவும் பாடுபட்டவர் தான் ஜெகஜீவன் ராம். அதே மாதிரி மந்திரி கக்கன் இருந்தார், தன் இனத்துக்காகவும் தன் நாட்டுக்காகவும் பாடுபட்டவர் தான் கக்கன். அதை விட்டுட்டு ஊழல் பண்ணவர்களை எங்க ஜாதி இழக்கிறீங்க? ஏன் இவர் ஜாதியை இழுப்பாருன்னு நான் சொன்னேன், அதற்கு காரணம் இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1969 அவர் இறந்தார், பிப்ரவரி 3 இறந்தார். இறக்கும் போல இறந்து முடிஞ்சோடனே யார் முதலமைச்சராக வர்றங்கிற பிரச்சனை. அப்ப சொல்ற நெடுஞ்சிலன் அவர்கள் மிகவும் உயர்வான ஜாதியை சேர்ந்த, முதலியார் இனத்தை சேர்ந்தவர், அவருக்கு முதலமைச்சர் கொடுக்காதீங்க, நல்லா பார்த்துங்க எங்க ஜாதியை கொண்டார். மிகவும் உயர்வான ஜாதிக்காரர் முதலியார். அப்ப பேரறிஞர் அண்ணா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் சொல்ற வார்த்தை, அண்ணாவின் இதயத்தை இரவலாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னவரோட வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். நான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், மிக மிக எத்தனை மிக வேணாலும் போடுத்துங்க, ஆனால் எனக்கு மட்டும் முதலமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினார். அன்னைக்கே ஜாதியை கொண்டு வந்தார், இப்போ மாத்திரம் ஜாதியை கொண்டு வராமே இருப்பார். தான் மக போனால் உடனே ஒரு ஜாதியை சொல்லுவார். ஜெமினி நேஷன் ஃபங்க்ஷனுக்கு போனால் அவங்க அத்தை எங்கே ஜாதிம்பார். யார் ஒரு ஜாதி யார் இழுக்கிற, நாங்கள் இழுக்கிறோமா? எல்லாரும் ஒன்று அந்த காத்து இருந்த அத்தனை பேர் கூடியிருக்கீங்க. இல்லை யாருக்காவது எந்த ஜாதி எந்த மதம்னு தெரியுமா? இத்தனை பேர் விடுற மூச்சு காத்துல எந்த ஜாதி, இந்த ஜாதி தான் இந்த மாதிரி மூச்சு காத்து விடுது, இந்த மதம் தான் இப்படி பேசுறாங்கன்னு சொல்ல முடியுமா? மனு தர்மம் மறுபிறவி எடுக்கக்கூடாது, நீங்க ஐயர சொல்றீங்களே. 1962 பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்தில் நிற்கும் பொழுது அவருக்கும் சுதந்திர கட்சி தலைவர் ராஜாஜிக்கும் பிரச்சனை வந்துச்சு. அதில் எனக்கு கூட்டணி வேணான்ட்டார், இல்லாட்டி அன்னைக்கே ஆட்சியை பிடிச்சிருப்பார். தஞ்சாவூரில் நின்னது யார் என்றால் கலைஞர் அவர்கள். அன்னைக்கு அவரை எழுத்து நின்றது பரிசுத்த நாடார் அப்படின்னு ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு பூரா சுதந்திர கட்சி கூட்டணி இல்லைங்கும் போது இந்த ராஜாஜியை சேர்த்து கொண்டார், நான் இப்போது ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்போ அண்ணா கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா ராஜாஜி ஓன் தொகுதியில் மாத்திரம் கூட்டணி வச்சுக்கிட்டேன், இல்லாட்டி நான் நிற்க மாட்டேன். இவர் ஜெயிக்கணும்னால் ஐயர் வேண்டும், மற்ற நேரம் ஐயர் தேவையில்லை. இவருடைய கம்பெனி பூம்புகார் ப்ரொடக்ஷன் இன்னைக்கும் கலைஞர் டிவியில் இருக்கார், மகாதேவ ஐயர்னு. எந்த பிரச்சனைக்கும் அவர் தான் போவார், அவர் இருக்கார். இவருடைய லாயர்கள் எல்லாரும் ஐயர்கள், இவருடைய ஆடிட்டர் எல்லாரும் ஐயர்கள். இவருக்கு தேவை என்றால் ஐயரை எழுத்துக்கிறார், தேவையில்லைன்னா ஐயரை ஓரம் கட்டிடுவார். எனக்கு எந்த ஜாதியும் இல்லை, பசின்னு வந்தால் எல்லாரும் ஒன்று தான். இந்த பசிக்கு தெரியுமா இந்த ஜாதிக்காரனுக்கு பசி வரணும், இந்த ஜாதிக்காரனுக்கு பசி வரக்கூடாதுன்னு கிடையாது. ஐயர் ஐயர் ஐயர்னு சொல்லி சும்மா ஐயர்களை திட்டுறதான்னு இவருக்கு வேலை. ஆனால் ஐயர்களை பூரா கூட வச்சுக்கிடுவார், மக்களை ஏமாத்துவார் மக்கள்.
விலாங்கமேன்னு சொல்லுவாங்க. பாம்புக்கு தலையும் வாளை வந்து மீனுக்கும் காட்டுமா, அது மாதிரி தான் இவர். யாருக்கு யார் எப்படி எப்படி போகணுமோ அப்படியெல்லாம் வளைஞ்சு கொடுத்துட்டு, அவருக்கு தேவை முதலமைச்சருங்கிற பதவி தான். இப்போ சொல்கிறார் வேலை வாய்ப்பை பற்றி, அடுத்து பேசலாம். என்ன சொல்கிறார், என்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குதோ அன்னைக்குத்தான் நான் மகிழ்ச்சி அடைவேன். எப்போ சொல்கிறார், அஞ்சு தடவை முதலமைச்சராக இருந்து அஞ்சாவது வருஷம் முடிய போகிற நேரத்தில் சொல்கிறார், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் சாதா அன்னைக்கு தான் நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னையா போய் அஞ்சு தடவை முதலமைச்சராக இருந்தீங்களே, அஞ்சு தடவை செய்ய வேணாம், ரெண்டு தடவை விட்டு மீதி மூணு தடவை இருந்தீங்களே, அப்போ வேலை கொடுத்துருக்க வேண்டாமா? இந்த தேர்தல் அடுத்த தடவை வரும்போது தான் கொடுக்கணுமா? ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் தோற்று போயிடுவார். அதனால் நீட்டில் பேப்பர்லாம் கையெழுத்து போகிறார். யார், உனக்கா? உனக்கு ஃப்ரீ, வச்சுக்க, உனக்கு சம்பளமாக வச்சுக்க. யார், நீ என்ன எலக்ட்ரிசிட்டி படம், உனக்கு ஃப்ரீ சம்பளமாக கூட வச்சுக்க. நீ யார், போனஸா உனக்கா? உனக்கு வச்சுக்க 7000 ரூபா. நீ யார், ஆசிரியர் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறா இருந்தா உனக்கு சம்பளம் கூட வச்சுக்க. நீ யார், ஐயா நாங்கள் பெப்சி பெப்சி தான், ஓ சினிமாவில் வா என்ன 600 கோடி ரூபா தரேன் கடன் தரேன்னு கையெழுத்து போடுற. ஏனென்றால் இவர் அடுத்த தடவை வரமாட்டாருங்கிற 4 மாதம்தான் நல்லா தெரியும் அவர். ஆகையினால அடுத்து அரசாங்கம் வரவங்க கஷ்டப்படட்டும், அப்போ தானே அவர் சொல்லுவார், நான் அப்போவே எல்லாத்துக்கும் ஓகே பண்ணேன், இவங்களால முடியல பாருங்க. ஆக இவர் இப்படித்தான் போய் சொல்லுவார், அதே மாதிரி தான் சொல்லுவார். இவர் ஆட்சிக்கு வந்தோன்னா கிட்டத்தட்ட டாஸ்மார்க் இந்த குடி இதில் 7000 கோடி வந்தது. மக்கள் எவ்வளோ வந்தது, 7000 கோடி வந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 12000 to 15000 கோடி வரைக்கும் வருது. இனாம், டிவி இனாம் கேட்கல ஆனால் இனாம், இப்போ கேஸ் இல்லை கேஸ் அடுப்பு இனாம், கரண்ட்டு இனாம், கரண்டே வரல, கரண்ட் அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் மோட்ரு ஃப்ரீ, கரண்ட் வந்தால் தானே மோட்ரு ஃப்ரீ, எல்லாத்துக்கும் கொடுத்துரும் முதல்ல அப்படின்னு. ஆக இதையெல்லாம் எதில் பண்ணுறாரு, ஏழைகளை நான் காப்பாற்றுறேன் இலவசம் கொடுக்குறேங்கிறாரு. ஆனால் இவர் தமிழ்நாட்டின் கடன் 100,000 கோடி எப்படியா வச்சிருக்கார், நான் சொல்ல பேப்பரில் சொன்னால் அவர் தான் சொன்னார், 100,000 கோடி கடன் இருக்கு இலவசம்னு அள்ளி கொடுக்குறேன் அள்ளி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 100,000 கோடி கடன் எப்படி வந்துச்சு, நன்றாக சிந்தித்து பாருங்க மக்கள். நம்மளை மொட்டையடிச்சு மூளையில் உட்கார வைக்கணும், அதான் இவருக்கு பிடிக்கும். ஏழைகள் இருக்கிற கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பார், ரோடு இப்படி மோசமாக இருக்கும் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பார், விலைவாசி இப்படி உயர்ந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கொள்ளையடிக்க முடியும். ஸ்பெக்ட்ரம் 2G அலைவரிசையிலும் கொள்ளையடிக்கிறவனு சிபிஐ ரைடு, நல்லா புரிஞ்சுக்கணும். கல்மாடி வீட்டில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் பண்ணவனுக்கும் சிபிஐ ரைடு, ஐபிஎல் போட்டி கிரிக்கெட் போட்டி நடத்தணும் சிபிஐ ரைடு, வெங்காய வியாபாரிக்கும் சிபிஐ ரைடு. இப்படி இதான் இந்த நாட்டோட தலையெழுத்து. சும்மாவது நம்மளை காப்பாற்றிக்கிறான். வெங்காய வியாபாரி என்னையா போனா, நீ வெங்காயத்தை நடுறதுக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன பண்ணணும், விவசாயிகளை நல்லபடியாக வையன் தங்க தட்டில் அவங்கள தாளாட்டேன். தாளாட்டுறீங்களா விவசாய? தாளாட்டுறதில்ல மக்களே. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆட்சி நம்மளுக்கு தேவையாங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். நான் சொன்னேன் வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன். வறுமை ஒழிச்சா இவங்க ஊழல் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், இந்த மாதம் 500 ரூபா பணம் கட்டணும், உடனே கரண்டை கட் பண்ணிடுறாங்க. டெலிஃபோனுக்கு 1000 ரூபா கட்டலாம், டெலிஃபோனை கட் பண்ணுங்கிறாங்க. எங்கள் காசை கொள்ளையடிச்சிட்டு போகிறேன் ராஜினாமா பண்ணால் மாத்திரம் போதுமா, இவனுக்கு என்னையா தண்டனை சொல்லும், கிடையாது. அதான் மந்திரி பதவி எடுத்துட்டேன். என்ன எங்களுக்கு எல்லா விதத்துலையும் குடி தண்ணி வரி கட்டலைன்னா குடி தண்ணி கட்டு, நிலவரி கட்டாட்டி எல்லாமே கட்டு, கரண்ட்லேருந்து எல்லாம் கட்டு. ஆக இப்படியுமாக கட் பண்ணி கட் பண்ணி எங்களை கொள்றீங்களே, இதற்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க.
சட்டம் ஒழுங்கு இவர் ஆட்சியில் ஏகப்பட்டது கெட்டு போயிருக்கு. பின்னாடி ஒழுங்கான வரேன். சமசீர் கல்வின்னு சொல்கிறோம். இந்த சமசீர் கல்வியை பற்றி நம்ம பேசும் பொழுது என்ன இருக்கு? இவர் வந்து ஒரு கல்வித்துறையை ரெண்டாக்குனார். கல்வித்துறை ஒன்று, மேல் படிப்பு துறை ஒன்று ஆக்கிட்டு லஞ்சத்தை எக்கச்சக்கமாக சம்பாதிங்கன்றார். ஸோ இவர் அப்படித்தான் எல்லாருமே ஊழல் 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 எங்கும் ஊழல். அதாவது இவர் எப்படிப்பட்டவருங்கிற நான் சொல்கிறேன். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்னு நான் சொல்கிறேன்னா எப்படி கெடும்? காவல்துறைக்கு என்ன வேலை? அடுத்த கட்சிக்காரன் என்ன பண்ணுறான் அதை போய் நோண்டுங்கிறது தான் வேலை. அண்ணே அந்த அந்த வீட்டில் கொல்லல், அதெல்லாம் பார்க்க நீ போயா விஜயகாந்த் கட்சியில் யாரும் வரானான்னு பாரு. ஆக போலீஸ் எந்த வேலையும் கிடையாது. காவல்துறையோட வேலை என்ன? நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை கண்டுபிடிக்கணும். நாட்டில் வெடிகுண்டு வைக்கணும். நாட்டில் ரவுடித்தனம் பண்ணுறாங்களா அது பண்ணவும். ஆளுங்கட்சிக்காரங்களை பிடிச்சா கேஸ் போடக்கூடாது, கேஸ் போட மாட்டோம். ஆளுங்கட்சிக்காரங்க அடித்தா பிடிக்காது. இதுதான் முதல் வேலை. இந்த இருக்கே இந்த இடத்துக்கு பக்கத்தில் பழைய போலீஸ் அதிகாரி குப்புராஜ் அவர்களே கொண்டுட்டுருக்காங்க. அவரை பற்றி புலன் விசாரணை பண்ணும் பொழுது மந்திரி அவர்கள் ஜெயிலில் அந்த கொடியோடு போகிறார். உள்ள போடால் சாட்சி களையப்படுமா களையப்படாத? நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒரு புலன் விசாரணை பண்ணும் பொழுது சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தாலும் தலையிடக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் மந்திரி தலையிடுறார். ஏன் அவர் தலையிடுறாருன்னா யாருமே சாட்சி சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. மக்களை எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் தலையிடுவார். இவர் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. இந்த சட்டம் ஒழுங்கு என்ன வச்சு பண்ணலாம்னா, நான் வீட்டை விட்டு கிளம்பலாம் வரிசையாக ஒரு 35 போலீஸ் ஆஃபீஸ் வரைக்கும் நிற்கும். எனக்கு பாதுகாப்பு தான். ஆ விஜயகாந்த் இந்த வண்டியில் கிளம்பிட்டார். இப்படி திரும்பிக்கிடுவாங்க. விஜயகாந்த் இந்த வண்டியில் போகிறார், விஜயகாந்த் இந்த ரூட்டில் போகிறார், விஜயகாந்த் இப்படி வர்றார் சொல்லிட்டு போங்க. எனக்கு என்ன, எனக்கு என்ன மடியில் கனமாக இருக்குது, வழியில் பயம் வர்றதுக்கு எனக்கு ஒன்றும்ல. அப்புறம் போலீஸ் வந்து இவங்க டேப் பண்ணுறது, யார் யார்கிட்ட பேசுறது, இவர்கள் தான் இதுதான் வேலை. அதனால தான் வீட்டில் தனியாக இருக்கிற பொம்பளை ஆள்கள் மர்டர் பண்ணுறாங்க. ரோட்டில் போகிற கழுத்தில் கிடக்கிற செயின் ஆக்குறாங்க. அதுவும் அதிகமாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளை கடத்துகிறாங்க. எல்லாமே பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க. ஏன் நடக்குது எல்லாம்? காவல்துறை ஆளுங்கட்சிக்கு கை கட்டி ஏவல் துறையாக இருப்பதால் தான். அதே மாதிரி தான் சொல்கிறேன். இன்னைக்கு கல்வியிலையும் கூட படிக்க வச்சா லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும். இன்னைக்கு சொல்கிறார் ஜூனியர் விடலையும் குமுதூர் பட்டிலையும் படுத்தேன். கோயம்புத்தூரில் இருக்கிற வைஸ் சான்சலர் வந்து நான் லஞ்சம் கொடுத்து தான் வேலைக்கு சேர்ந்தேன். அவரை இன்னும் பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் பிடிக்கன்னு சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்? நான் லஞ்சம் வாங்கிட்டு எத்தனையோ பேருக்கு அவர் தைரியமாக சொன்னால் லஞ்சம் கொடுத்தேங்கிறார். இவங்க அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, கோடிக்கணக்கில் வாங்கினாங்க. 5000 ரூபா லஞ்சம் வாங்கினாராம் ஈபியில். அப்படி உடனே தண்டனை. எவ்வளோ ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு ஆட்சி நடக்குது. இப்போ நான் கூட சொல்லுவேன், பனையூரில் ரெட்டை கொலை வழக்கு நடந்தது. இப்படி நடந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். விஜயகாந்துக்கு சமன் அனுப்பு. விஜயகாந்த் கரெக்டாக சொல்கிறாரு, ஏங்க எனக்கு கிடைச்ச விஷயத்தை சொன்னால் தப்பா? ஏன் அதே மாதிரி பத்திரிக்கையில் அனுப்பின எழுதுனாங்களே, டிவியில் சொன்னாங்களே, அவங்களுக்கு சம்மன் அனுப்புங்களே. விஜயகாந்த் எப்படியாவது ஒழிக்கணுங்கிறக்காக தான் உடனே சம்மன் அனுப்பு, சம்மன் அனுப்பு. ஆக விஜயகாந்துக்கு சம்மன் அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன முடியும்? சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். மந்திரி மகன்களோ யாராக இருந்தாலும் கொலை பண்ணலாம், ஆனால் மறைக்கப்படும். அதுதான் மக்கள் எல்லாம் இது பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், 4 மாதம்தான் நீங்கள் ஆடுற ஆட்டம் பாடுற பாட்டம். காவல்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, மாற்றி தான் அமைக்கப்படுங்கிற மாத்திரம் மறந்துடாது. என்னடா இப்படி பேச, விஜயகாந்த் நான் பேசலை, அந்த உட்கார்ந்துருக்காங்களே லட்சக்கணக்கான மக்கள், இவங்களுடைய குரலாகத்தான் நான் ஒழிக்கிறேன். இங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் நீதியின் குரல்னு அடிக்கடி பேசுவார். அதே மாதிரி தான் உங்களுடைய குரலாகத்தான் நான் இங்கே ஒழிக்கிறேன்.
என்னையா பெத்த பிள்ளைய ஜாமீன் எடுக்க முடியல, போய் டீ வாங்கிட்டு வா, அங்கே போய் ரொட்டி வாங்கிடா, பண்டு வாங்கிடா, பிஸ்கட் வாங்கிடா, சிகரெட் வாங்கிடா, என்ன அக்கிரமம் பண்ணுறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, காவல்துறை என்பது என்ன அப்படிங்கிறது, இவருக்கு தேவை என்றால் எதையும் செய்வாங்க. ஏங்க நீராராடியாவும் பூங்கோதையும் என்னங்க பேசிக்கிட்டாங்க? ஏயா நீராராடியா வடக்கு திப்பன், இவன் தெக்க திப்பன். உடனே ஒரு பதில், நான் கேட்குறேன், வடக்கு திப்பன்னு தெக்க திப்பன்னு சப்பாத்தி சுடுறதையா பேசிக்கிறீங்க, சம்பாதிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல புரிஞ்சுக்கணும். இவர் ஏதாவது கேட்டால் பதில், வழக்கமான ஒன்று தானே. என்னையா வழக்கமான ஒன்று? எங்க நீராராடியை பற்றி டாடா ரத்தன் முண்டி கொண்டார், என்ன பதிலியாது? பதில பாருங்க, எப்படி எப்படி எல்லாம் பதில். ஏங்க வெங்காய விலை ஏறி போச்சுங்க, பெரியார்கிட்ட போய் கேள்வி பையன், என்ன பெரியார்கிட்ட போய் அப்ப பெரியாரை கேவலப்படுத்துறீங்களா? சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தேன்னு பெரியாரை கேவலப்படுத்துறீங்களா? ஆக இதை கேட்டுக்கிட்டு வீரமணி இருக்காரா, சும்மா தான் இருக்காரா? என்ன பெரியார்கிட்ட போய் வெங்காய விலையை போய் கேட்குற, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு சொல்றாங்க, பிரதம மந்திரிலிருந்து எல்லா மந்திரியும் சொல்றாங்க, மத்திய அரசுடன் மாநில அரசும் இந்த விலைவாசி கட்டுப்பாடை குறைக்கணும். விலைவாசி வானலாக ஓடி இருக்கு, எங்க பார்த்தாலும் விலை. ஒரு முருங்கக்காய் 11 ரூபா, தக்காளி 40 ரூபாங்க கிலோ, வெங்காயம் இன்னும் குறையில, பாகிஸ்தானுக்காரங்க கொடுக்க மாட்டேங்க. எப்படியாச்சும் அவர் கேட்டா நான் 1 ரூபாய்க்கு அரிசி போடணும். 1 ரூபா அந்த அரிசியை வாங்கி ஆடு மாடுக்கு தான் போடுறாங்க, கோழிக்கு தான் போடுறாங்க, மனுஷனா சாப்பிட்றாங்க? கிடையாது. கடத்தல் காரணம் பயன்படுது 1 ரூபா அரிசி பாலிஷ் பண்ணி அவங்க கொண்டு போய் விற்கிறாங்க. இன்னைக்கு நான் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்கள் முன்னாடி 6வது வருஷத்தில் வந்து பேசுறேன். அவருக்கு தெரியாது கட்சியை பற்றி. அவர் என்ன சொல்லார், என்னமோ நேற்று கட்சி ஆரம்பிச்சுன்னு முதலமைச்சர் ஆனு ஆசையில் வந்திருக்காரு. முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை யாருக்குத்தாலும், உங்களுக்கு இல்லையா, உங்கள் பிள்ளைக்கு இல்லையா, எல்லாருக்கும் தான் இருக்கு. நான் 30 வருஷமாக இந்த சினிமா துறையில் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன், உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு தெரியாது, திமுக தான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கும், கொடிதான் என்னுடைய சொத்துன்னு சொன்னார். அந்த கொடி என்னுடைய சொத்து, எனக்கு பின்னாடி என் மகன் பார்த்துக்குருவான், என் பேரப்பிள்ளைய பார்த்துக்குருவாங்க, என் மகன் பார்த்துக்கிறோம். ஏன் உங்களுக்கு பின்னாடி உங்கள் பிள்ளைய அதை உங்கள் கட்சிக்காரங்க யாருமே பார்த்துக்கிற மாட்டாங்களா? அன்பழகன் என்ன செய்கிறாரு, கோசிமணி என்ன செய்கிறாரு, ஆற்காடு வீராசாமி என்ன செய்கிறார்? இந்த நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு நாளை காலை 7:30 மணிக்கு கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் கேப்டனின் இடிமுழக்கம்.